is to help those who become involuntarily unemployed. For example, when they are retrenched or when their companies go bust. We have been studying this for some time. Some countries have unemployment insurance, but the experience has not always been positive, because after getting a generous benefit, the person might find it more attractive to stay unemployed than go back to work. வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு வேலை போயிடுச்சா திடீர்னு, கவலையப்பட வேண்டாம். கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பொருளாதார உதவி, பண உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இது சிங்கப்பூரில் மட்டும்தாங்க, இது வேற எங்கேயும் இல்லை. சிங்கப்பூரில் வந்து இந்த திடீர்னு வேலை இழந்தவங்களுக்கு, அதாவது ரிட்ரென்ச்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, ரிட்ரென்ச்மெண்ட் ஆனவங்களோ இல்லை அந்த கம்பெனியே மூடிடுச்சு அப்படிங்கிற நிலைமையில் வேலை இழந்தவங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பொருளாதார உதவி கொடுக்க இருக்கு கவர்மெண்ட்டை. ஆனால் நீங்கள் ரிசைன் பண்ணிடக்கூடாது. நீங்களே ரிசைன் பண்ணிங்கன்னா நாட் எலிஜிபிள். அதனால் ரிட்ரென்ச்மெண்ட் ஆகிருக்கணும், டெர்மினேஷன் ஆகிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து $6,000 வரைக்கும் கவர்மெண்ட்டு பண உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதாவது இது எப்போ ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, 2025 ஏப்ரல் மாதத்தில் தான் இந்த திட்டம் வந்து தொடங்குது. இந்த திட்டத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் ஜாப் சீக்கர் சப்போர்ட் ஸ்கீம். ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் ஜாப் சீக்கர் சப்போர்ட் ஸ்கீம் அப்படின்னு பேர். இது வந்து பிரதம மந்திரி லாரன்ஸ் வாங் வந்து நேஷனல் டே ரேலி ஸ்பீச்சில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து குறிப்பாக அந்த லோயர் இன்கம் இருக்காங்க இல்லையா, அதாவது குறைந்த வருமானம் உள்ளவர்கள், அவர்களுக்கு தான் அது பொருந்தும். அதாவது இந்த April 25 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு முந்தின 1 இயருக்கு வந்து அவங்களுடைய வருமானம் வந்து சராசரியாக 5,000 அதுக்குள்ளே தான் இருக்கணும், 5,000 இருக்கணும் சராசரி வருமானம் 1 இயருக்கு. அப்புறம் இவங்க வந்து கண்டினியூஸாக 6 மந்த்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்திருக்கணும் இந்த 1 இயருக்கு. அதாவது April 25 அதுக்கு முந்தின 1 இயரில் அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்திருக்கணும். அண்ட் அட்லீஸ்ட் 1 மந்த்தாவது அவங்க வந்து வேலை இல்லாமல் இருந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது அவங்க வந்து ஒரு பெரிய பங்களா வீட்டில் தங்குறவங்களாம் இருக்கக்கூடாது, பெரிய காண்டமினியம் அந்த மாதிரி சென்தோசாக்கோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நாட் எலிஜிபிள். ஏன்னா இந்த ரெண்டல் இன்கம் $25,000 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே ஒவ்வொரு வீட்டுக்கும் நிர்ணயம் பண்ணோம். அதாவது உங்கள் வீட்டை நீங்கள் வாடகைக்கு விட்டிங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ வாடகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணோம். அதுபடி $25,000 வாடகை வர்ற வீட்டில், சொந்த வீட்டில் தங்கி இருக்கிறவங்க தான் இது எலிஜிபிள் ஆகும். அதே மாதிரி இவங்க வந்து இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் வந்து வேறு எந்த உதவித்தொகையும் பெற்றிருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஜாப் ஸ்கீம் அந்த மாதிரி எதுலேயும் பெற்றிருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்குது. அது தவிர இவங்களுக்கு வந்து இன்னும் என்ன ரெக்குயர்மெண்ட்னா, அதாவது பணம் கொடுக்குறோன்னொடனே அதோட ஜாலியாக அவங்க இருந்துட முடியாது. ஏன்னா 6 மந்த்ஸு கொடுக்க போகிறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா, 6,000 வந்து லம்பாக கொடுக்குறதில்ல, ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்குறதில்ல. ஃபஸ்ட்டு மாதம் வந்து 1,500 கொடுக்குறாங்க, 2வது மாதம் வந்து 1,250 கொடுக்குறாங்க, 3வது மாதம் $1,000, அதுக்கப்புறம் கடைசி 3 மாதம் தலா $750 கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் $6,000 சரியாக போச்சு. ஸோ இதுக்கு அவங்கள்ட்ட இந்த கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குதுன்னா, அவங்க வந்து ஏதாவது அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணோம் டியூரிங் த பீரியட். இப்போ ரிட்ரென்ச்மெண்ட் ஆகிடுச்சு, வேலை இல்லைன்னா சும்மா வீட்டில் உட்காராமல் ஏதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி ஆகணும். அதாவது கவர்மெண்ட் நிறையா ட்ரைனிங் வச்சுருக்கு, சப்சிடைஸ் பண்ணுது, 90% 95% ஃபீஸ் கூட கவர்மெண்ட்டே பே பண்ணிடுது. அந்த மாதிரி ஏதாவது ட்ரைனிங்கில் அவங்க ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கேரியர் கோச்னு இருப்பாங்க, எல்லாம் அந்த ட்ரைனிங் இதெல்லாம் போனீங்கன்னா அவங்களே ஒருத்தவங்க வந்து கேரியர் கோச்சாக அவங்களுக்கு ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்க அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எப்படி எப்படிலாம் நீங்கள் வேலை தேடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜாப் மேட்சிங் சர்வீசஸில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அதாவது கவர்மெண்ட்லேயே ஜாப் மேட்சிங் சர்வீசஸ் இருக்குது. ஸோ அதுபடி அவங்களும் வந்து தன்னுடைய ரெசுமே அனுப்பிச்சு அந்த மாதிரி பண்ண, இந்த மாதிரி ஆக்டிவாக வேலை தேடிக்கொண்டு இருக்கிற ஆளாக தான் இருக்கணும். அதாவது சரி வேலை போயிடுச்சு, நமக்கு சேவிங்ஸ் நிறையா இருக்குது, பெசாமல் இருந்துடும், உதவித்தொகை வந்துன்னா அது கூடுதலாக வச்சுப்பான், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க வந்து மும்முரமாக வேலை தேடணும், அதாவது ரெசுமே அனுப்பிச்சிட்ருக்கணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கணும், அப்புறம் இந்த ட்ரைனிங்கு அதெல்லாம் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே இது வந்து ஒரு அதாவது குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு வந்து இதுக்கு நல்ல பெனிஃபிட் ஆகும். சில பேர் சொல்லலாம், என்ன $1,000 $1,200 கொடுக்குறாங்க, இது என்ன பெரிய விஷயமா அப்படிம்பாங்க. அப்படி எண்ணவே கூடாது.
அதாவது நீங்கள் $10,000 $12,000 மாதம் சம்பாதிக்கலாம், உங்களுக்கு வந்து $1,500 பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இப்போ $2,000 $1,800 சம்பாதிக்கிறோம் பாருங்கள். ஸ்டோர் கீப்பர், டெலிவரி மேன், டிரைவர் அந்த மாதிரி ஆளுங்க, அவங்களுக்கு இந்த சிபிஎஃப் 20% ஓன் ஷேர் போயிடும். போச்சுன்னா கையில் வர்றது வந்து 1,600 1,700 தான் வரும் கையில். ஸோ அதை வச்சுட்டு அவங்க எல்லா செலவையும் மேனேஜ் பண்ணும். அவங்களுக்கு வந்து ஒரு 1,500 ஒரு 1,200 1,000 வந்து பெருந்தொகை. அது அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அதை. அதனால் இதை வந்து யாருமே ஒரு சிறு தொகைன்னு பார்க்கக்கூடாது. இது அவங்க அதனால தான் இது லோ இன்கம் குரூப்புக்குன்னு வச்சுருக்காங்க கவர்மெண்ட்லேயே. ஸோ இப்போலேருந்தே வந்து நீங்கள் சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு வேலைகளை போயிடுச்சுன்னா, இப்போ ஏப்ரல் வரைக்கும் இருக்குது, இப்போ நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் நியூ ஜாப்ஸு அண்ட் ஆல்சோ சென்டிங் அவுட் ரெசியூமே. அப்புறம் ஏதாவது இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நிறையா நடத்தும், E21 அந்த மாதிரிலாம் இருக்குது கவர்மெண்ட்டோடைய ட்ரைனிங் ஆம் அது. அது அது மூலம் நீங்கள் எதாவது அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, மும்முரமாக நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஆதரவும் கிடைக்கும் கவர்மெண்ட் கிட்டேருந்து. அதுதான் முக்கியம் இங்கே. இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் இன்னொன்று கூட சொல்லியிருக்கு, ஏன்னா April 25 நீங்கள் லாஸ்ட் 12 மந்த்ஸில் ஒரு 6 மந்த்ஸாவது வேலையில் இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு. அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு கூட ஒரு 1 டைம் கன்செஷன் ஏதோ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஸ்பெசிஃபை பண்ணலை என்னான்ட்டு. ஹோல் இயர் நீங்கள் வேலையே இல்லாமல் இருக்கீங்க, அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 1 டைம் கன்செஷன் ஏதோ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப அருமையான ஸ்கீமு, இதை வந்து தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த கவர்மெண்ட் வெப்சைட்ஸை அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க கொடுக்கக்கூடிய இந்த சலுகைகள், கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்ஸு, சப்சிடைஸ் ட்ரைனிங்கு, கேரியர் மேட்சிங், கேரியர் கோச்சிங் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். அதுவும் நீங்கள் ஒவ்வொரு தடவை ஏதாவது ஷாப்பிங் மால் அங்கங்கே போனீங்கன்னா அவங்க அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்தந்த நிறையா கம்பெனிஸ், ஒரு 10-15 கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க பூத் வச்சுருப்பாங்க, பூத் வச்சு எங்களுக்கு இந்தந்த வேகன்சி இருக்குது, நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், ஆன் தி ஸ்பாட்டை நீங்கள் இன்டர்வியூ போய்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷனும் அந்த வேலைக்கும் நீங்கள் மேட்ச் ஆகிறீங்கன்னா, நீங்கள் வாக்கின் தான் அந்த பூத்துக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஜாப் தேடுறேன், ஸோ நீங்கள் போட்ட அட்மின் அசிஸ்டன்ட் போட்டிருக்கீங்க, அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் போட்டிருக்கீங்க, ஏன்னா எனக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க, பண்ணி வேலையும் கொடுத்துருவாங்க அநேகமாக. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய முயற்சி தான் முக்கியம். அதில் நம்மளுடைய முயற்சியை தீவிரமாக காட்டினோம்னா நம்மளால் எல்லாமே நம்ம சாதிக்க முடியும். அதுதான் நம்ம இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.